பனங்கிழங்கு அப்படின்னா என்ன, அதை எப்படி சாப்பிடலாம், அதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு என்னென்ன நன்மை, இதெல்லாம் இப்ப பார்க்கலாம். பனங்கிழங்கு அப்படிங்கிறது மரத்துல விளையறதெல்லாம் இல்ல, பனை மரத்திலிருந்து கிடைக்கிற முத்துன பனங்காய மண்ணுல புதைச்சிட்டா அது சில நாள்ல பாத்தீங்கன்னா முளை விட்டு பனைமரமா வளரும். அந்த முளை விட்ட உடனேயே அதை தோண்டி பார்க்கிறப்ப அதுல நீளமான குச்சி மாதிரி இருக்கும், அதுதான் பனங்கிழங்கு. இதை எப்படி சாப்பிடலாம், பனங்கிழங்கோட தோலை உரிச்சிட்டு வேக வச்சு அதை நடுவுல இருக்கிற தும்பு அப்படிங்கிற நரம்பை மட்டும் நீக்கிட்டு அதை அப்படியே சாப்பிடலாம். பனங்கிழங்கு வேக வைக்காம வெயில்ல காய வச்சு அரைச்சி அந்த மாவுல கூழு தோசை இல்லைன்னா உப்புமா இதெல்லாம் செஞ்சு சாப்பிடலாம். பனங்கிழங்கு அவிச்சு காய வச்சு அதுக்கப்புறமா அதை பொடிச்சு அதுல சர்க்கரை அப்புறம் தேங்காய் இதெல்லாத்தையும் கலந்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவும் சுவையா இருக்கும். இந்த கிழங்கு அவிச்சு வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாத்தையும் போட்டு அரைச்சி துவையலாக்கியும் சாப்பிடலாம். சரி, இப்படிலாம் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு என்ன நன்மை, எதை சாப்பிட்டும் உடம்பு ஏறாம ஒல்லியா இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் இந்த பனங்கிழங்க சாப்பிட்டாங்கன்னா உடல் நல்லா பருமனாகும். அது மட்டும் இல்ல, இது ரொம்ப குளிர்ச்சி தன்மை உடையது. இதை சாப்பிட்டீங்கன்னா உடம்புல உள்ள வெப்பத்தை தணிச்சு உடம்ப சமநிலைப்படுத்தும். மலச்சிக்கல் பிரச்சனையால அவஸ்தப்படுறவங்க இந்த கிழங்கை சாப்பிட்டாங்கன்னா இதுல இருக்கிற நார் சத்து சிறந்த மலமிளக்கியா செயல்பட்டு மலச்சிக்கல் பிரச்சனைய சரி பண்ணும். சில பெண்களுக்கு பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை ரொம்ப வலு இல்லாம இருக்கும், அப்படிப்பட்ட பெண்கள் கர்ப்பப்பைய வலுவாக்க இந்த பனங்கிழங்கோட தேங்காய் பாலை சேர்த்து சாப்பிடலாம். இதனால உடம்புல உள்ள உள்ளுறுப்புகளும் வலிமையாகும். நம்ம உடம்புக்கு இரும்பு சத்து அதிகமா தேவைன்னா பனங்கிழங்க மஞ்சளோட சேர்த்து வேக வச்சு வெயில காய வச்சு அதுக்கப்புறமா அதை அரைச்சி கருப்பட்டியோட சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புக்கு தேவையான இரும்பு சத்து எல்லாம் கிடைச்சிடும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறதுக்கு பனங்கிழங்க அரைச்சி மாவு எடுத்து அதுல கஞ்சி இல்லைனா கூழு இதெல்லாம் செஞ்சு காலையில சாப்பிட்டு வந்தா போதும், பசி போறது மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். சக்கரை நோய் உள்ளவங்க இந்த பனங்கிழங்கை சாப்பிடலாம், இது சக்கரை நோயை கட்டுப்படுத்தும். அது மட்டும் இல்லாம சிறுநீர் பாதிப்பு பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இது அருமையான மருந்து. நம்ம தண்ணியில சேர்க்கிற உப்பை பொறுத்துதான் இந்த கிழங்கோட ருசியும் இருக்கும். இது உடம்புக்கு வலுதான்னு சொன்னாலும் பித்தம் கொஞ்சம் அதிகம், அதனால இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் மிளகு தின்னுறது நல்லது, இல்லைன்னா பூண்டையாவது சாப்பிடணும். இது குளிர்காலத்துல அவசியம் சாப்பிட வேண்டிய ஒண்ணு, இது வெப்பத்தை சீரா வச்சுக்கிறதுக்கு உதவுது. நம்ம வயிற்றுல உள்ள புழுக்கள் எல்லாத்தையும் அழிக்கிற ஆற்றல் இந்த பனங்கிழங்குக்கு உண்டு, அதனால இது கிடைக்கிற சீசன்ல அவசியம் இதை வாங்கி சாப்பிடணும். குடல் புண்ணு வயிற்றுல உள்ள பூச்சி இதெல்லாத்தையும் இது நீக்கும். வாயு தொல்லை இருக்கிறவங்க கண்டிப்பா பனங்கிழங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் பூண்டு மிளகு இதை எதையாவது கொஞ்சம் சாப்பிடணும். இதுவரைக்கும் எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் ஒரு பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.